நம்ம வந்து ஒரு சின்ன படங்களுக்காக வந்து நிற்கிறோம், ஆனால் சின்ன படங்களுக்கு எங்கே தேட்டர் கிடைக்கிது? பரியன் பெருமாள் ஒரு பெரிய டைரக்டரோட ப்ரொடியூசர், தேட்டர் கிடைக்கல. படம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஷோ இல்லை. இன்னைக்கு வந்து பேரன்பு நல்லா இருக்குது, மார்னிங் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தேட்டரில். சிறுபடங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ரெக்கர்ஸில் சர்வம் தாளமையமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. துப்பறிவாளனாக இருக்கார் அவர். அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. ஒரு தமிழ் ரேக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்தில். அதுக்கு தானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸில் படம் வந்துருச்சுன்னா நான் எங்கே போய் நிற்கிறது? இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதை என்னை காப்பாற்றணும். சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம். அவன் ஏன் தேட்டரு போய் பார்க்கணும்னு நினைக்கிறான்? பெரிய ஹீரோ, ஏழு ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டுருக்கும், அதனால் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம அவ்வளோதான், எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதான். சிறுபடம் எடுக்கிறவங்க, நல்ல படம் எடுக்கிறவங்க யாரும் தேட்டருக்கு ஆளே இல்லை. கிளிக் பண்ணி பார்க்குறேன். 91% பேரன்புக்கு அவ்வளோ ரிவ்யூ. தமிழில் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு. தேட்டருக்கு போ ராக்கர்ஸில் வந்துச்சுன்னா யார் தேட்டருக்கு போய் பார்ப்பா? சிறுபடங்களுடைய நிலைமை இதுதான் உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏங்க தெலுங்கில் படம் வரல தமிழ் ரேக்கர்ஸில்? கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை. மலையாளத்தில் ஒரு படம் வரல. எந்த லாங்குவேஜிலும் இல்லை. ஏன் தமிழ் ரேக்கர்ஸை கண்டுபிடிக்க முடியல? ஸோ கண்டுபிடிச்சும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? என்ன தான் நடக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சாலும். என் வீட்டில் தீப்பத்தி எரிய போகுது, நான் எரிய போகிறேன் என் படம் வர்ற அன்னைக்கு. என்னுடைய படம் தோல்வி இங்கே இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது. அதையும் மீறி நான் ஜெயிக்கணும். எவ்வளோ பெரிய வித்த இந்த பெருச்சாளிகளுக்குள்ளே எப்படி தான் நம்ம வந்து ஒரு மானாக வாழ்கிறது, ஒரு அன்னப்பறவையாக வாழ்கிறது? மறுபடியும் என்னை பெருச்சாளியாக சொல்கிறீங்களா? என்ன தான் நடக்குதுங்க? இவ்வளோ ஆள் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் என்னுடைய சூழலுக்காக இளையராஜன் ஃபங்க்ஷன் நடத்தணும். நம்ம இனிமேல் நலிந்த கலைஞருக்காக நீங்கள் இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும். நாளைக்கு ரவுமான கூப்பிட்டு நீங்கள் நடத்தணும். நான் நலிவடைஞ்சிருவேன்ல. சிறுபடம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் நலிவடைஞ்சு டைரக்டர் நலிவடைஞ்சிருவான். கண்டிப்பாக நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ காலிஷீட் கொடுக்க போகிறதில்ல, மிஸ்கின் சாருக்கோ எனக்கோ கொடுக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு நாள் ஒரு சிறு ஹீரோ வச்சு தான் பண்ணுவோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஷட் டவுன் பண்ணுங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே முதல்ல, இதை கண்டுபிடிங்க. ஏன் தெலுங்கில் மலையாளத்தில் வரலங்க? ஒரு ரேக்கர்ஸ் இல்லை இன்றைக்கி அப்லோட் இருக்குங்க. தமிழ் ரேக்கர்ஸ் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒரு மலையாளத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. முதல் இதை சரி பண்ணாமல் நம்ம சிறுபடங்களுடைய ஆடியோ ரிலீஸ் போகிறப்ப எனக்கு மனசெலாம் வலிச்சிச்சு. ஐயோ போய் பாராட்டிட்டு வந்துடுவோம், பாவம் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் தேட்டர் கிடைக்காது, ஷோ கிடைக்காது, நல்ல இடம் கிடைக்காது, அதுக்குள்ளேயே ராக்கர்ஸ்லாம். மாலில் 1 ஹவருக்கு 40 ரூபா ஒரு பைக் பார்க் பண்ணால், கார் பார்க் பண்ணால் 120 ரூபா ஒரு கார். இதைத்தான் இதையெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. முழு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து தலைவர் பதவிக்க வரவீங்க. இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அதை செய்யாமல் நீங்கள் எதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்காக துப்பறீங்க. இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை. எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வசந்தபாலன் பார்த்தேன். வெயில் எல்லாம் வெயில் வரும். வசந்தபாலன் ஹி ஸ்பீக்ஸ் ட்ரூத், நல்லா ரொம்ப அருமையாக பேசினார். அப்போ என்னுடைய தம்பியை திட்டினாரு, துப்பறி வாழ்னை. சார் நாங்கள் துப்பறி வாழும் படம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அவன் வந்து முத இதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் அவனுக்கு. ஆக்சுவலாக அடுத்த படம் தருவான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நாங்கள் துப்பறி வாழின டைமில் தான் வந்து ஒரு 3 மாதம் அந்த பதவிக்கு அவன் வந்தான், தம்பி நானும் வந்திருந்தேன். பட் நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை, அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு 4-5 மாதம் நாங்கள் இரவு பகல் பார்க்காமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது நான் கண்ணால் பார்த்தேன் சார். நான் சத்தியமாக எனக்கு வந்து தெரியல, நான் உண்மை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் அவன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான். பிடிக்க முடியாத திருடர்களே, திருடர்கள் வந்து ரொம்ப இயற்கையாக, எப்படி இயற்கையில் வந்து ஒரு மரம் எப்படி இருக்கோ, எப்படி ஒரு பறவை இருக்கோ, அது மாதிரி திருடர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒரு திரைப்படத்தை 1000 பேர் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணுற எவ்வளோ பேர், அதாவது எங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் இருக்குது. வெறும் இயக்குனருடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு நடிகருடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு இளையராஜாவுடைய உழைப்பு மட்டுமே இல்லை, எல்லாருடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு 1000 பேர் உழைப்பை ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு 25 வருஷம் சம்பாரித்த பணத்தெல்லாம் கொண்டது கலையின் மீது உள்ள தாகத்தால் அவர் ஒரு படம் எடுக்க ஆசைப்படுறார் அப்படின்றத, இத்தனை வருஷத்தை இவ்வளோ உழைப்பையும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ஹை லெவல் ஹைடெக் திருட்டு தான் அது.
அது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ வெயில் வந்து வரும், அவங்க போடுவாங்க, வெயில் நல்ல படமாக இருக்கும்போது நாங்கள்லாம் பார்த்து அதை வந்து கொண்டாடுவோம் ஆக்சுவலாக. அதில் மிஸ்ஸே ஆகாது. தயவுசெய்து ப்ளீஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ் டு என்னுடைய நண்பர். ஸோ அதனால் வந்து அப்புறம் ஒரு படம், ஒரு நல்ல படம் எடுத்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் நல்லாவே இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நல்ல படம் எடுக்கிறவனுக்கு எப்பயுமே ஒரு திமிர் இருக்கும், ஒரு டீ ரெண்டு பிஸ்கட் போதும் அவன் வாழ்கிறதுக்கு. நல்ல படம் எடுக்கிறவன் அதுக்கு தான் சினிமாவுக்கு வந்திருக்கான். மோசமான படம் எடுக்கிறவங்க தான் அவன் வந்து கார்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பெருசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்களுக்கெல்லாம், எனக்கு நம்ம மீரா கதிரவன் நம்ம நண்பர்களெலாம் வந்து ஒரு டீ ஒரு பிஸ்கட் போதும். ஏன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு ஏர்ன் மணி, வி ஆர் நாட் ஹியர் டு ஏர்ன் பவர் அண்ட் ஃபேம், வி ஆர் ஹியர் டு எக்ஸிஸ்ட் வெரி சிம்பிளி அண்ட் பாஸ் ஆன் வாட் வி லேர்ன்டு. நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ, ஒரு டால்ஸ்டாய் டால்ஸ்டாய்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ, என்ன கதை சொல்லிகளாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கிய மொழிய. ஐ திங்க் வி ஆல் சப்சிஸ்ட் சம்ஹோ, வி ஆல் எக்ஸிஸ்ட். மீரா கதிரவன்கிட்ட கேட்டால் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து எழுதிக்கிறேன்னு சொன்னார். எழுதுவார் மீரா கதிரவன், சாகுற வரைக்கும் படம் பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. குழந்தைங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ஆசை, எப்படியாவது சினிமாவில் போயிட்டு சாதிச்சிடணும் அப்படின்ட்டு. சினிமா அப்படின்னா ஒரு பெரிய சாதனை களம் மாதிரியே ஆகிட்டு வருது ஆக்சுவலாக. சினிமா வந்து ஒரு கதை சொல்லும் இடம். சினிமா வந்து சொல்லப்போனால் திருமுருகன் காந்தி தான் நாங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் வேறு தளத்தில் இயங்கிக்கிருக்கார், நாங்கள் வேறு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் நேராக உண்மை சொல்கிறார், நாங்கள் பொய் மூலியமாக உண்மை சொல்கிறோம். வி டெல் லைஸ், 24 லைஸ் பர் செகண்ட். ஸோ அது எங்களுடைய போய் ஒரு புதினம் மூலமாக நாங்கள் வந்து ஒரு உண்மையை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கோம். ஏன்னா மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ மயக்கி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு 200 பேர் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஹீரோ, வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அடிக்க ஆசைப்பட்றோம். இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கடன் வாங்கியிருப்போம், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வருத்தப்பட்டிருப்போம். ஐயோ, யார் கடன் வாங்காமல் வாழ முடியுது? கடன் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வாழ்க்கை எப்படி பிறக்கும் போது நம்ம எல்லாரும் பணக்காரனும் இருக்குமா, நான் எல்லாரும் அம்பானியாக இருக்கிறமா என்ன? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அண்ட் ஐ திங்க் வி ஒன்ஸ் வி டிசைட் தட் இப்படி தான் நாங்கள் வாழணும்னு முடிவு பண்ண பிறகு ஐ திங்க் நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். ஸோ அப்படி தான் நான் அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா தெரியும், தெர் இஸ் நோ ரீசன் டு எக்ஸிஸ்ட், தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் லைஃப். பெரிய ஒரு காரணம்லாம் தெரியல. கடவுளுக்கு எவ்வளோ நீளம் வெள்ளை தாடி இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மேகங்களை பார்க்கும்போது கடவுளுடைய தாடியாகத்தான் பார்க்கிறேன். அது இவ்வளோ பெரிய தாடியாக கடவுளுக்குன்னு பார்க்குறேன். சொர்க்கத்தில் கக்கூஸ் இருக்கான்னு தெரியல, அதை அடைச்சிக்குமான்னு தெரியல. ஸோ இந்த நம்பிக்கைலாம் இருக்கும்போது எப்படி அழகாக வாழ்வோம், எப்படி வந்து ஒரு தோழமையோடு வாழ்வோம், எப்படி கம்பேஷனேட்டோடு வாழ்வோம். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை. இது சினிமா எனக்கு கற்று தந்துக்கிட்டே இருக்குது. சினிமா ஒரு கதை எழுதும்போது, ஒரு துப்பறிவாளன்ற ஒரு வெகுஜன சினிமாவை எழுதும்போதும் அதுக்குள்ளே வந்து அவன் எப்படி அறத்தோடு இயங்குகிறான் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எனக்கு 6 மாதம் ஆகுது, நான் போட கதை எழுதிடுவேன். ரொம்ப வெகு சில கதைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து நந்தலாலா மாதிரி டக்குன்னு வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் அஞ்சாதே அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு ரொம்ப அந்த டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. நல்ல கமர்ஷியலாக டைட்டில் இல்லை. நான் ஒன்று சொன்னேன், அப்படியே சார் அப்படின்னு டம் டம்மால் டுமில் வைக்கலாமா சார்னு கேட்டேன் ஆக்சுவலாக. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறாள். ஸோ ஒரு டைட்டில்ன்றது வந்து ரொம்ப இட் டாக்ஸ் அபவுட் இஸ் ஹார்ட். பெரும் நன்றி. நான் திரைப்பட பத்திரிகைக்காரன் சொல்கிறது வந்து பேரன்பு படத்தை வந்து ரொம்ப பாராட்டி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க. மக்கள் இன்னும் தியேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி என் நண்பன் ராம் செய்த ஒரு மகா உன்னதமான ஒரு படைப்பு பேரன்பு. பேட்டையும் ஓடணும், விசுவாசமும் ஓடணும், பேரன்பு பெருசாக ஓடணும். ஒரு பேட்டையோ ஒரு விசுவாசமோ நம்மளுக்கு வந்து கேளிக்கை கொடுக்கும், நம்மளை வந்து ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணும். ஆனால் ஒரு பேரன்பு தான் நம்ம வீட்டு குழந்தை 10 வயசு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, டே பக்கத்தில் ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு இருக்குது, நீ ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஆஃப் அன் அவர் அந்த சிலதையோ அந்த குழந்தையோட விளையாடணும் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையை பேரன்பை பார்த்தா மாதிரி சொல்ல சொல்லுவேன். பேரன்பு தான் என்னை மாற்றும். பேரன்பு தான் என் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள சொல்லும். பேரன்பு தான் நான் ரோட்டில் யாராவது ஸ்பாஸ்டிக் செல் போனேன்னா பத்திரமா நான் போய் பத்திரமா கூட்டு ரோடை கிராஸ் பண்ண சொல்லணும். ஒரு மகா உன்னதமான படைப்பும் கலையும் மனிதனை மாற்றும், மனிதனை நிற்க சொல்லி சிந்திக்க வைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேரன்பு வந்து நான் எத்தனை பேர் இங்கே பேரன்பு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து பாருங்கள் சார். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நல்ல படைப்பு ஸ்லோவாக தான் இருக்கும், பாட்டி ஸ்லோவாக தான் நடப்பா. அம்மா மெதுவாக தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது சார். இதை வந்து பார்த்து என்ன சார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம்,
வருஷத்துக்கு 365 படம் பார்க்குறோம், எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. பார்த்துட்டு என்ன வீட்டு கட்டு போனீங்க, என்ன உங்கள் பொண்டாட்ட சொல்ல போகிறீங்க, என்ன உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எந்த தர்மத்தை நீங்கள் மகத்து சொல்ல போகிறீங்க? பேரன்பு தர்மமான படம், பேரன்பு தர்மத்தை நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக நீங்கள் யோசிங்க. ஏன் இந்த படத்தை எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் வந்து ஒரு பத்திரிக்கை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த படம் மிகச்சிறந்த படம், இது கொண்டாட வேண்டிய படம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு மக்கள் வந்து பார்க்கணும். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து ஆல் திஸ் சேஞ்ச் வில் கம் அவுட் ஒன்லி இஃப் த பீப்புள் ஸ்டாப் அண்ட் திங்க் வாட் தேர் டூயிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பி ஹியர். நன்றி.